Hi friends, welcome to Flower Valley Dr. K. Vallippan YouTube channel. இன்று நாம் பார்க்க இருப்பது சமணர் படுகைகள் ராமநாதபுரம் மாவட்டம் என்று அழைக்கப்பட்ட இன்றைய சிவகங்கை மாவட்டத்தில் குன்றக்குடி முருகன் கோவில் அதன் மேற்கு புறமாக அமைந்துள்ள மலையில் சமணர் படுகை. பெரும்பாலான சமண முனிவர்கள் அல்லது சமண சாமியார்கள் வாழ்ந்த இடங்கள் தமிழ்நாட்டில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரையே நிறைய காண கிடைக்கின்றன. இவை மதுரை ஆனைமலை, கழுகுமலை, கும்பகோணம் பக்கம் பூண்டி, சித்தன்னவாசல் ஓவியங்கள், இவைகள் மடங்கள், குடவரை கோவில்கள், படுகைகள் என்று அழைக்கப்படுகின்ற படுக்கைகள் என்று களப்பிரர் காலத்திலிருந்தே, அதாவது 3ஆவது முதல் 7ஆவது நூற்றாண்டு வரை கிறிஸ்துவுக்கு பின்னால் பல்லவர்கள் சமணர்களை ஆதரித்து பின்னர் திருஞான சம்பந்தரிடம் உபதேசம் பெற்று சைவத்துக்கு மாறினார்கள் என்று வரலாறு கூறுகிறது. அதுபோலவே சோழ மன்னர்கள் சைவத்தையும் சமணத்தையும் சரிசமமாக ஆதரித்தார்கள். இப்படிப்பட்ட சமணர்கள் வாழ்ந்த இடம் 2ஆம் நூற்றாண்டிலேயே இருந்திருக்கிறது என்பதற்கு சாட்சி இன்றைக்கு குன்றக்குடியில் மலையை சுற்றி வருகிறோம். இப்போ மலையின் மேற்கு புறமாக ஒரு சின்ன வழி ஏறுகிறதற்கு இருக்கிறது. உள்ளூரில் யாருக்கும் ரொம்ப பேருக்கு தெரியல, இதை பற்றி கேட்டால் தொல்பொருள் ஆராய்ச்சி துறையின் கீழ் வருகிறது. இங்கே ஒரு அந்த சாலையின் ஒரு முடிவில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க, ஒரு ஆரோ வச்சு, ஜாவா கேவர்ன் வித் பெட்ஸ் வித் பிரம்மி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது கற்படுக்கைகளும் பிராமி கல்வெட்டுக்களும் கொண்ட அமன்பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அமன்பாடிங்கிறது சமண பள்ளி அப்படிங்கிறத குறிக்கும். ஏன்னா சமண துறவிகள் அல்லது முனிவர்கள், இவங்களை திகம்பர சாமியார், நிர்வாண சாமியார்னு சொல்கிறவங்களும் உண்டு. இவர்கள் ஆக்சுவலாக ஞானியர்கள். இவங்க சுற்றி இருக்க அந்த ஏரியா மக்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த கற்றல் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து பள்ளி அப்படிங்கிறது வருது, சமண பள்ளி. இப்போ நம்ம பார்க்குறது குன்றக்குடி முருகன் கோவில். அதற்கு மேற்கு புறமாக உள்ள மலை மீது ஏறுவது கொஞ்சம் கஷ்டம்தான் வயசானவங்களுக்கு. எந்த விதமான படிக்கட்டுகளும் இல்லை. இந்த ஒரு வழுக்கையான மலையில் மேலே ஏறினா இந்த சமண பள்ளியை பார்க்க முடியும். கற்படுக்கைகளும் 7 படுக்கைகள் இங்கே இருக்குது, தலையாணி கல்லுலேயே பண்ணி. பிராமி கல்வெட்டுகளும் இருக்குது, அது கூட நிறைய குறியீடுகள் இருக்குது. இதை வந்து அந்த கல்வெட்டுத்துறை ஆராய்ச்சியாளர்கள், இது வந்து சமண முனிவர்கள் செய்தது, 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆக தமிழ்நாட்டில் 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறதை தாண்டி 2ஆம் நூற்றாண்டிலேயே நம்ம குன்றக்குடி பக்கத்திலேயே இந்த சமண பள்ளி இருந்திருக்கிறது. இது வந்து அந்த மலை மேலிருந்து குன்றக்குடி ஊரின் தோற்றம். இது குன்றக்குடி மலை, முருகன் இருக்கிற கோவில். அதற்கு மேற்கு புறமாக அமைந்திருக்கிற இந்த மலையில் கிழக்கு பார்த்து ஒரு விநாயகர் கோவில். அந்த விநாயகர் கோவிலுக்கு ஒரு கொடி மரம் வைக்கிற ஒரு மண்டபமும் முன்னாடி இருக்குது. இது இப்போ நம்ம பார்க்குறது ஒரு குளம், ஒரு கிணற்றுக்கு பக்கத்தில் இந்த பச்சை தண்ணீர் உள்ள குளம். இது அந்த காலத்துலேருந்து அப்படியே வெட்டி அந்த தண்ணீரை உபயோகப்படுத்தியிருப்பாங்க அந்த காலத்துலேன்னு தோணுது. அந்த குளத்தை தாண்டி வலது பக்கமாக திரும்பினா அந்த விநாயகர் கோயிலை பார்க்க முடியும். விநாயகர் கோயில் பிற்காலத்தில் ஏற்பட்டிருக்கலாம். இந்த கோயிலை சுற்றி வந்து நான் வந்து உள்ளுக்குள்ளே சன்னதியில் என்ன சாமி இருக்குன்னு பார்க்குற போது தான் விநாயகர் அப்படிங்கிறது தெரியும். சிதிலமாக இருக்குது இந்த கோவில். அதை சுற்றி வர்றோம். அப்படி சுற்றி வருகிற போது நமக்கு நான் நேராக தெரிகிறது ஒரு பாறைக்கு கீழே சமணப்படுகை. அதுக்கு பின்னாடி வருவோம். முதல்ல வந்து விநாயகர் கோவிலை உள்ளுக்குள்ளே பார்க்கலாம். முருகன் கோவில் தெரியுது. அதற்கு மேற்கு புறமாக இருக்கிற மலையில் அந்த முன்னாடி இருக்கிற மண்டபம் கோடி மரம் வைக்கக்கூடிய மண்டபம். அதை தாண்டி விநாயகர் சிற்பம் உள்ளே இருக்கிறத பார்க்குறதுக்கு ஒரு பிரகாரமாக வந்து ஒரே ஒரு படி இருக்குது. அது ஏறினோம்னா உள்ளே வந்து விநாயகரை பார்க்க முடியும். வெளியிலிருந்து பார்க்குற போது என்ன சிலை அப்படின்னு
கண்டுபிடிக்க முடியல. அந்த படியில் ஏறி கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி நிற்கிற போது விநாயகர் அப்படிங்கிறது தெரியுது. இன்றைக்கி தான் யாரோ ஒரு மாலை போட்டிருக்காங்க அந்த விநாயகருக்கு, தம் புதிதாக இருந்தது. நான் வரும்போது நிறைய பேர் பூஜைக்கான பொருட்கள் எடுத்து கொண்டு போகிறத பார்த்தேன். அவங்கள்ட்ட சமணப்படுகை எங்கே இருக்குன்னு கேட்டபோது இந்த மலைக்கு கீழே உள்ள அந்த குடவரை மாதிரி இருக்கிற இடத்த காமிச்சாங்க. இது விநாயகர். அதன் பிறகு இப்போ நம்ம விநாயகர் கோயிலை தாண்டி ஒரு மண்டபத்தை பார்த்து நடக்கிறோம். அந்த பாறை சாய்ந்த மாதிரி இருக்கிற பாறைக்கு பக்கத்தில் பிற்காலத்தில் ஏற்பட்ட ஒரு ஷெட் இருக்குது. அந்த கூடம் வந்து இப்போ சமைக்கிறதுக்கும் அங்கே உகந்து ஒரு இனத்தவர் சாப்பாடு பரிமாறி வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க திருவிழா மாதிரி கொண்டாடுகிறதுக்கு நிறைய அடுப்புகளும் அங்கே இருக்குது. அது முக்கியமில்லை. ஏன்னா நமக்கு வந்து முக்கியமாக இந்த சமணர் கோவில், சமணர படுகை, அதை பார்க்கணும் அப்படின்னு போகிற போது இந்த ஷெட்டில் ஆரம்பத்தில் ஒரு பைரவர் சிலை இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு வேல் வச்சுருக்காங்க. பின்னாடி தெரிகிற அந்த மலைக்கு நேர் கீழே தான் சமணர் படுகை இருக்குது. இப்போ அந்த ஷெட்டுக்குள்ளே நுழையிறோம். அங்கேருந்து அவங்கள்ட்ட விசாரித்தேன், சமணர் படுகைனா என்னன்னு யாருக்குமே தெரியல. ஒரு சிலர் சீட்டை அடிக்கிட்டு இருந்தாங்க, வேறு விதமான சூதாட்டங்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த இடம் வந்து தொல்பொருள் துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது. இங்கே வந்து நாகர், விநாயகர், அனுமார் இந்த சிலைகளுக்கிடையே கடைசியாக ஒரு சிலை இருக்குது. அது சமணர் போல காது வளர்த்த ஒருவருடைய சிலை. அந்த சிலைக்கு பேரும் எழுதலை, யாருக்கும் அதை பற்றி விவரமும் தெரியலை. அது ஒரு சமண துறவியினுடைய சிலையாக இருக்கலாம். இப்போ நம்ம அந்த சமண படுகையின் கீழே பார்க்கிறோம். இதை விட கொஞ்சம் சௌகரியமாக நுழைஞ்சு பார்க்குறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. இப்போ இதில் வந்து நிறைய இடங்களில் வந்து இந்த பிராமிக் எழுத்து, பிரம்மி இன்ஸ்கிரிப்ஷன்னு சொல்லக்கூடிய எழுத்து இருக்குது. இதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தொல்பொருள் துறையின் பொறுப்பில் வருகிறது. ஆனால் அவ்வளவு பொறுப்பாக இதை பார்த்துக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா நிறைய விஷயங்கள் சீட்டாடுகிறது அது மாதிரியெல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த ஒரு பெரிய பாறைக்கு கீழே தான் இந்த பிராமிக் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற பிராமிக் எழுத்துக்கள், கல்வெட்டுக்கள் இருக்குது. இப்போ நம்ம கீழே பார்க்குறோம். இன்னும் க்ளோஸராக போனால் அந்த சித்திரங்கள் மாதிரி இருக்கக்கூடிய அந்த குறியீடுகள் தெரியும். இப்போது இது ஏதோ விளையாட்டுக்காக பல்லாங்குழி மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சிருந்தாலும் இவை இப்போ நம்ம பார்க்குறது பிராமிக் எழுத்துக்கள், பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். சித்திரங்களும் இருக்குது அதில். கொஞ்சம் கவனமாக பார்த்தா இது தொல்பொருள் துறையினர் ஆராய்ச்சி செய்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சாதாரணமான மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. சித்திரங்களாக தெரிகிற இந்த பிராமிக் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஜாவா கேவர்ன்னு ஏன் இதுக்கு பேர் வச்சாங்கன்னு தெரியல. ஜாவா குகைகள், குகை அப்படின்னு. ஆனால் இந்த சித்திரங்கள், இன்ஸ்கிரிப்ஷன்னு சொல்லப்படுகிற இந்த விஷயங்கள் கிறிஸ்துவுக்கு பிறகு 2nd century இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான செய்தி. ஏன்னா மற்ற இடங்களில் எல்லாம் 8th century, 9th century சொல்கிறாங்க. ஆனமலையில் இருக்க, மதுரையில் இருக்கிற ஆனமலையில் இருக்க சமணப்படுகை உட்பட, ஆக இது அதற்கு 6 or 7 centuries முன்பிருந்தே இந்த சமணப்படுகை இருந்திருக்கிறது. இது குன்றக்குடி முருகன் கோவிலுக்கு மேற்கு புறமாக இருக்கிற மலை மேல் அமைந்திருக்கிறது. மிகப்பெரிய ஆலமரம் இந்த சமணப்படுகையை சூழ்ந்திருக்கு. இது ஒரு கஷ்டமான நடையாக இருந்தாலும் ஒரு பிரமாதமான அனுபவம் இந்த சமணர்கள் வாழ்ந்த இடத்தை போய் பார்க்கிறது. குன்றக்குடிக்கு போகிறவர்கள் முடிந்தபோது இந்த இதை போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இது யூடியூப் சேனலில் ஃப்ளவர் வேலி டாக்டர் கே வல்லியப்பனுக்காக, உங்கள் வள்ளியப்பன். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.